Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட வேதாகமத்தை கொண்டு வந்தவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 9:13 வாசிப்போம். சங்கீதம் 9:13. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமார்த்தியின் வாசல்களிலிருந்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு ஏவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பங்களை நோக்கி பாரும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவகரமானது இந்த வசனத்தின்படி இவர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, தேவன் கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவினாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 9:13 வாசித்த போது வேதம் சொல்லுங்க, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இன்று தலைப்பா வசனமானது, தலைப்பானது தூக்கிவிடும் தேவன். நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவர். எந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கிவிட போகிறார் என்று சொன்னால், ஆபத்தில் இருந்து தூக்கி விடுவார், மரண வாசலிலிருந்து தூக்கி விடுவார், தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்த்தும்படி தூக்கி விடுவார், பக்தி உள்ளவனை தூக்கி விடுவார், இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி விடுவார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 4 விதமான தலைப்பின் கீழாக இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. மரண வாசல் இன்னைக்கு அநேக வீடுகளிலே பார்க்கிறோம். மரண வாசல் அநேகருடைய வீட்டிலே மரணம். அநேகர் வாழ்க்கையிலே அநேகர் மறித்து கொண்டு இந்த கொரோனா நோயினாலே மறித்து கொண்டு இருக்கிறார்கள். சில பிள்ளைகள் திக்கற்றவர்களாக, அனாதைகளாக, விதவைகளாக, தாய் இல்லாத பிள்ளையாக, தகப்பன் இல்லாத மகனாக, மகளாக, குடும்பத்தை இழந்தவர்களாக அநேகர் விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நம்மை தூக்கி விடுகிற தேவன் அவர் இருக்கிறார். தூக்கி விடுகிற தேவனை நாம் துதிக்க வேண்டும். துதிக்க வேண்டுமே தவிர, நாம் ஊரை சுற்றி நம்முடைய நேரத்தை வீணாக்க கூடாது. தேவையில்லாத காரியங்களை பேசி நம்முடைய நேரத்தை வீணாக்க கூடாது. நாம் துதி சொல்லுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். துதியானது நம்முடைய வாசலிலே காத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. துதிக்க வேண்டும். யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டா துதி செலுத்துவதற்காக, இவர்கள் என் ஜனம், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இன்னைக்கும் இதை பார்க்கிற நீங்கள், இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாசல் ஒருவேளை மரண ஓலத்தின் வாசலாய் இருக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். ஆபத்திலிருந்து உங்களை தூக்கி விடுவார். உபத்திரத்திலிருந்து தூக்கி விடுவார். கஷ்டத்திலிருந்து தூக்கி விடுவார். நோய் வந்து உன்னை சிறைப்பிடித்து ஓ மரணத்துக்கு உன்னை வழிநடத்தி இருக்கலாம். ஆனால் மரணம் உன்னை அணுகாதபடி அந்த வாசலிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி விட போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரணம் உன்னை தொடுவதில்லை. மரணம் உன்னை, உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடியும் வரைக்கும் மரணம் உன்னை நடுவிலே வந்து உன்னை தொடுவதில்லை. டாக்டர் சொல்லலாம், நீ மறித்து போக போகிறாய், உன் ஆக்சிஜன் குறைந்து விட்டது, உன் வாழ்க்கை முடிய போகிறது என்று டாக்டர்கள் சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மரண வாசல் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்மை என்ன பண்ணுவேன், துதிப்பேன், உமது துதிகளை எல்லாம் நான் செலுத்துவேன். ஆம், நாம் தேவனை துதிக்கணும். தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய துதிகளிலே அவர் வாசம் பண்ணுவார். நம்மை ஆண்டவர் மாறாமல், நம்மை எப்பொழுதும் அவருடைய கிருபை விலகாமல், ஆண்டவர் அவருடைய கிருபையின்படி நம்மை பாதுகாத்து, நம்மை ரட்சிக்க, நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 18:16 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து
ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். பாருங்க, ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். கடலிலே அவர் வலை போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்த போது அந்த ஜலத்தின் மேல வந்த இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவன் ஆவேசம், அநேக ஜனங்கள் சொன்னாங்க ஆவேசம் என்று கண்டார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசு கடல் மேலே நடந்து வந்தபோது பேதுரு இயேசுவை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் இந்த ஜலத்தின் மேல நடக்க விரும்புகிறேன், சமுத்திரத்தின் மேல நடப்பேன் என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வா என்று சொன்னபோது அவனை கரம் பிடித்து ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன் எழுந்து வந்து நடந்து வந்து கொண்டிருந்தான். காலம் அந்த காரியம் மாறும் பொழுது அவன் விசுவாசம் விட்டு விலகி ஜலத்தையும் அந்த அலைகளையும் கொந்தளிப்பையும் பார்த்து கொண்டபோது, சமுத்திரத்தின் அலைகளின் மும்முரத்தை பார்த்தபொழுது, அந்த கர்ச்சிப்பை பார்த்த உடனே அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் குறைந்து போச்சு. அப்போ அவன் அப்படியே சமுத்திரத்தில் அமிழ்ந்தான். அப்போ உடனே, ஐயோ, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே பேதுரு கேட்ட போது ஆண்டவர் அவன் கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கி விட்டார் பேதுருவை. ஆண்டவர் கேட்டார், அற்ப விசுவாசம் ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கி அநேகர் மரித்து கொண்டிருப்பதை பார்த்து இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அதே பயத்துக்குள்ளே வந்துவிட்டோம். அந்த விசுவாசம் குறைந்து விட்டது. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், ஓ, எனக்கு அந்த மரணம் வந்துவிடுமோ, இந்த நோய் என்னை தொற்று விடுமோ, இந்த பலவீனம் என்னை தொற்று விடுமோ, நான் மரித்து விடுவேனோ, என் பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் மாறிவிடுவார்களோ என்று பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மரண காரியத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, ஜலப்பிரவாகத்தில் இருந்து விழுந்த உன்னை நான், என் கை நீட்டி உன்னை நான் தூக்கி விடுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை இயேசு நம்மை தூக்கி விடுவார். கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்க, இன்னைக்கு மனுஷன் தூக்கிவிட முடியாதுங்க, யாரையும் யாரையும் தூக்கிவிடவே முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை தூக்கிவிட முடியும். அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தர் உதவி செய்யலையனா மனுஷனுடைய உதவி விருதா. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் மனுஷன் உதவி செய்வது விருதா. நீ மனிதனை நம்புவது, சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுங்க. அப்போ வசனத்தை நம்பி நாம் ஜீவிக்கணும், வசனத்துக்கு பதில் கொடுக்கணும், வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு மரியாதை கொடுக்கணும். கர்த்தரை நம்பி இருந்தால் கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுப்பார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து உயர்த்துவார். ஐயா, எனக்கு இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்யல நீ சொல்லவே மாட்டே, கர்த்தரே உன்னை நடத்துவா. அல்லேலூயா. சங்கீதம் 30:1 வாசிக்கும் போது, சங்கீத புஸ்தகம் 30:1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினாலே நான் உம்மை போற்றுவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அங்க தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என்னை தூக்கினபடினால நான் உம்மை போற்றுவேன். அங்க முன்னாடி வாசிச்சோம், நீர் என்னை தூக்கி விட்டபடினால நான் துதியை சொல்லுவேன். இங்க சொல்றாரு, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை என்ன பண்ணுவேன், போற்றுவேன். நாம் போற்றணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க, கர்த்தாவே நீர் வாழ்க என்று நாம் போற்ற வேண்டும். மனிதனை போற்றி போற்றி ஒன்றையும் சாதிக்க முடியாது. நீ ஆண்டவரை போற்று. நீ மனுஷனை, நீ எவ்வளவுதான் நீ அவன் மீது அன்பு வைத்து நீ அவனை போற்ற நினைத்தாலும் அந்த அன்பு, அந்த போற்றுதல் அவனுக்கு புரியாது. ஆனால் கர்த்தரை நீ போற்றும் போது கர்த்தர் உன்னை புரிந்து கொள்வார். கர்த்தர் உன்னை அநேக காரியங்களில் ஆண்டவர் உன்னை மேற்கொள்ள செய்வார், தூக்கி விடுவார். அல்லேலூயா. சத்ருக்களை மேற்கொள்ள தூக்கி விடுவார். சத்ரு வந்து உன்னை கெர்ச்சிக்கிற சிங்க போல சூழ்ந்திருப்பான், நீ பயந்து கொண்டிருப்ப, ஆனால் கர்த்தரை போற்றிப்பா, துதித்துப்பா. அந்த நடுவில் கர்த்தர் இறங்கி வந்து உன்னை தூக்கி விடுவார். ஆமென். அல்லேலூயா. ஆபத்தில் தூக்கி விடுகிற தேவன், உபத்திரத்தில் தூக்கி விடுகிற தேவன். முதல் காரியம், நம்மை தூக்கி விடுகிற தேவன் ஆபத்தில் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 40:2 நாம் வாசிக்கலாம். 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி புதுபாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அதை அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை
நம்புவார்கள். அல்லேலூயா. அவரை துதிக்கும்படி புது பாட்டை கொடுத்தார். எப்படி பாருங்க, உளையான பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்தார். எத்தனை பேரை தூக்கி எடுத்தார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பயங்கரமான குழி, ஒரு அடி ரெண்டு அடி குழி இல்லை, பத்தடி குழி இல்லை, இருபது அடி குழி இல்லை, பயங்கரமான குழி. அல்லேலூயா. போன காலங்களில் அநேக இடங்களில் இந்த போர் போட்ட குழாயில் அந்த குழியில் சிறு குழந்தைகள் விழுந்து அதை தூக்கி எடுக்க முடியாமல் மூன்று நாள் நான்கு நாள் போராடி அதுக்கு பிறகு அதனுடைய சடலங்களை மீட்டெடுத்தார்கள். உயிரோடு தூக்கி எடுக்க முடியவில்லை, ஆனால் பாருங்க சடலத்தை தூக்கி எடுத்தார்கள். குழந்தைகளுடைய அந்த சரீரம் அழுகி போன நிலையில் வந்தது. எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு, எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பெரிய ராட்சத வாகனங்கள் இருக்கிறது, ஜேசிபி இருக்குது, எல்லாம் இருந்தது, ஆனாலும் ஒரு குழந்தையை அந்த குழியிலிருந்து தூக்கிவிட முடியவில்லை. எத்தனையோ முயற்சிகள் செய்தார், வெளிநாடுகளில் தூக்கி விடுகிறார்கள், நம் நாட்டில் அதை தூக்கிவிட முடியவில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை படுகுழியில் இருந்த பயங்கரமான குழியில் இருந்த நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. இந்த பயங்கரமான குழி என்று சொல்வது ஒரு சாதாரண கிணறு அல்ல, சாதாரண ஒரு குழி அல்ல, பாவ சேற்றில் பாவ வாழ்க்கையில் அந்தகாரத்தில் அந்தரங்கமான மோசமான பாவத்தில் பிடிபட்டு இருந்த நம்மை, விழுந்திருந்த நம்மை, ஓ கர்த்தராகிய இயேசு கை நீட்டி நம்மை தூக்கி எடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்மை கை நீட்டி தூக்கி எடுத்தார். கர்த்தர் கை நீட்டி தூக்கி எடுக்கவில்லைனா இன்னைக்கு நீயும் நானும் நிலை இப்பொழுது நிற்க முடியாது. கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார், உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், கர்த்தரனை தூக்கி எடுத்திருக்கிறார். முடியாத நேரத்தில், கை கால் வழியிலே, பலவீனத்தில், படுத்த படுக்கையில, ஆபத்தில், வியாதியில விழுந்து இறந்த போது உன்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். மோசமான நோயிலையும் படுகுழியில விழுந்த உன்னை தூக்கி எடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தார். காட்டு பகுதியிலே வாழக்கூடிய மிருகங்கள் மழை பெய்த உடனே இந்த சதுப்பு நிலத்தில் போய் சிக்கிக்கொள்ளுமா? பிறகு அந்த மிருகங்கள், அந்த ஆடுகள், மான்கள், இப்படிப்பட்ட மிருகங்கள்லாம் அந்த நிலத்தில், சதுப்பு நிலத்தில் விழுந்த உடனே அது மீண்டு வர முடியாமல் அதிலே மறித்து போய்விடும். யாராவது அந்த பகுதியில் அதிகாரிகள், வன அதிகாரிகள் போகும் பொழுது அதை பார்த்து அவர்கள் அதற்கு உதவி செய்து அதை தூக்கி விடுவார்கள். அந்த தூக்கி விடுதல் அதனுடைய ஜீவனை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அதனுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைக்கு அது கொண்டு செல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாமும் படுகுழியிலையும் உளையான சேற்றில் விழுந்திருந்தோம், ஆபத்தில் சிக்கி கொண்டிருந்தோம், மோசமான காரியத்தில் நாம் சிக்கப்பட்டிருந்தோம். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் வந்து நம்மை தூக்கிவிடவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை ஐயோ பரிதாபமாய் போயிருக்கும். கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். உன் கால் உடைந்து போக விடலை, சப்பானியாய் போக விடலை, முடமாய் போக விடலை. ஆண்டவர் மறுபடியும் நிற்க நடக்க கத்தருனை வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. தூக்கி எடுத்த தேவன் திருப்பியும் மறுபடியும் அதே மோசமான சேற்றில் கொண்டு போய் விடலை, கண்மலையின் மேலே போய் வைத்தார். கண்மலை யார்? ஏசு கிறிஸ்து. இரட்சகராம் கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்மை வைத்து அவர் நிறுத்தியிருக்கிறார், நம்மளை நிலை நிறுத்த வைத்திருக்கிறார், இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்ட தேவ ஜனமாக இருக்கிறோம். ராமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், தூக்கி விடுகிற தேவன் நம்மை உயர்த்துகிறார். என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 113 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 113:7, பூமி 113:7, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? குப்பையிலிருந்து உயர்த்திருக்கிறார். பெருமை பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, பெருமையாக வாழ்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏசப்பா இல்லையானா எல்லாம் ஜீரோ தான். அல்லேலூயா. அப்பா இல்லையானா சோறு இல்லை, அப்பா இல்லையானா உயிர் இல்லை, அப்பா இல்லையானா
துணி இல்லை, வஸ்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பணம் பாக்கெட்டில் வந்துட்டா நம்ம பேச்சு மாறுது, நம்முடைய சேஷ்டை மாறுது, நம்முடைய செய்கை மாறுது, நம்முடைய பார்வை மாறுகிறது, நம்முடைய போக்கு மாறுகிறது. ஆனால் இயேசு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் உன்னை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கர்த்தர் தரை மட்டத்திலிருந்து உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பெரிய வசதியான ஆளாக இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில், ஒரு காலத்தில், ஆனால் எல்லாம் இழந்து போய் ஒன்றும் இல்லாத நிலையில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க. எல்லாம் திவாலாகி போயிருக்கும், நஷ்டமாகி போயிருக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதை மறந்து போயிருப்பாய் நீ. ஆனால் கர்த்தர் மறக்கலை, அதை நினைத்து உன்னை தூக்கி விட்டார். எத்தனை முறை உனக்கு பிசாசு பிடித்த போது, எத்தனை முறை உனக்கு நோய் வந்த போது, எத்தனை முறை பலவீனம் வந்த போது, இயேசுவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உன்னை உயர்த்தினார். நீ கடன்பட்ட போது கர்த்தர் உன்னை உயர்த்தினார். வீடு இல்லாத போது உன்னை உயர்த்தினார். வேலை இல்லாத போது கர்த்தர் உன்னை உயர்த்தினார். படிப்பு இல்லாத போது உன்னை உயர்த்தினார். செல்வம் இல்லாத போது கர்த்தர் உயர்த்தினார். தேவன் உன்னை உயர்த்தினார். அல்லேலூயா. சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து, தூசியிலிருந்து, புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்ம வந்து பெருமையாக பேசக்கூடாது. ஆண்டவரே, என்னை நான் எளிமையானவன் ஆண்டவரே. அல்லேலூயா. சாதாரண ஒரு கோத்திரத்தில் பிறந்த சவுலை, கழுதை தேடி வந்த சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார். சவுலுக்குள்ளே ஒரு பெருமையின் ஆவி வந்த பிறகு பெருமை வந்து விட்டது. என்னால் தான் நான் தான் என்று, ஓ என்னை காட்டில பெரிய ராஜா யாரும் இல்லை என்று சொன்னபோது கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. குப்பையில் இருந்த அவனை கர்த்தர், கழுதையை தேடி வந்த அவனை கர்த்தர் உயர்த்தினார். பிறகு ஆடு மேய்க்கிறவனை மறுபடியும் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த ஆவியானவரை கர்த்தர் அபிஷேகத்தை எடுத்து தாவீதுக்குள்ள வைத்தார் என்று பார்க்கிறோம். பெருமை இருந்ததுன்னா உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் போயிடும், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போய்விடும். அல்லேலூயா சொல்லுங்க. நிதானம் என்பது மிக மிக அவசியம், பொறுமை என்பது மிக அவசியம். அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. உன்னை உயர்த்தணும் என்று நீ நினைத்தால் ஜெபம் செய்ய, உன்னை தாழ்த்து கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது மூணாவது காரியம், பக்தி உள்ளவனை ஆண்டவர் தூக்கி விடுகிறார். யார் தூக்கி விடுறாரு? பக்தி உள்ளவனை. தானியேல் 6:23 வாசிக்கும் போது, தானியேல் புஸ்தகம் 6:23 வாசிங்க. 6:23, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான் தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமோ காணப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் பேரில் விசுவாசம் வைத்தான், தேவன் பேரில் பக்தி வைத்தான், அவனுக்கு ஒரு சேதமோ வரவே இல்லைங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த மனுஷன் ஒருவன் கர்த்தரை நம்பி இருக்கிறானோ, கர்த்தர் மீது பக்தியாக இருக்கிறானோ, பயத்தோடு இருக்கிறானோ, கர்த்தரை ஆராதிக்கிறானோ, ஆண்டவர் அவனுக்கு சேதமில்லாமல் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். தானியேலை சிங்க கெபியில் கொண்டு போய் போட்டார்கள். தானியேல் செய்த காரியம் என்ன? கர்த்தர் மீது பக்தி வைராக்கியம் வைத்தார், கர்த்தரை நமஸ்காரம் பண்ணியான், கர்த்தரை மாத்திரம் ஆராதனை செய்தான். அவன் செய்து வந்த பிரகாரமாக 3 அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இதை போய் அவன் நெபுகாத்நேச்சர் இடத்துல, பாபிலோன் ராஜா இடத்துல அநேக குறை சொல்லிய போது அவனே ராஜா சொன்னான், சிங்க கெபியில போடுங்க. கெபியில போட்டாங்க. சிங்க கெபியில போடப்பட்ட தானியேலை குறித்து ராஜா இரவெல்லாம் கலங்கி கொண்டு இருந்தான். ஐயோ, என் நண்பன், என் சகோதரன், என் சிநேகிதன் தானியேலை போல இந்த ஞானம் உள்ளவன் இந்த உலகத்துல யார் இந்த பாபிலோன் பட்டணத்துல இருக்கிறாங்க? இந்த தானியேலை போய் இப்பொழுது கெபியில போட வேண்டுமா என்று நினைத்து போட்டு சொல்லிட்டு இரவெல்லாம் கண்ணீரோடு தூங்காமல் விழித்திருந்து
ஜெபம் யோசித்து கொண்டு இருந்தான். அதிகாலை எழுந்த உடனே கெபியிடத்துல வந்து ராஜா தானியலை பார்த்து கூப்பிடுகிறான். தானியலே, நீ ஆராதித்த தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலுக்கு இருந்து உன்னை காப்பாற்றினாரா என்று கேட்டபோது அவன் தானியல் சொல்லுகிறான், கர்த்தாவே ஓ பிரைஸ் ஹல்லேலூயா 20வது வசனம் சொல்ல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான். அப்பொழுது தானியல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொன்னான். ஹல்லேலூயா. தானியல் உடனே பாருங்க, அவன் கேட்ட கேள்வி, ராஜா வந்து கேட்கிறாரு, என்ன கேட்டாரு, நீ ஆராதித்த தேவன் சிங்கங்களுக்கு உன்னை தப்பித்தாரா? இவன் பதில் என்ன சொல்லணும்? ஆமாம் இல்லை சொல்லணும். ஆனா என்ன சொல்றாரு, ராஜா நீர் வாழ்க என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எல்லாரையும் கனப்படுத்தணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதன் எல்லாரையும், எல்லா அதிகாரிகளையும் கீழ்ப்படிந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ராஜா வாழ்க என்று சொல்லி அப்புறம் சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பக்தி வைராக்கியமும் நிறைந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தானியலுக்காக தூதனை அனுப்பின கர்த்தர் இன்னைக்கு பக்தி வைராக்கியம் கொண்ட உனக்காக தூதர்களை அனுப்புவா. கத்த சிங்கங்கள் வாய்களை கட்டினது போல உனக்கு விரோதமாய் சத்ருக்கள் பேசுகிற வார்த்தைகளை கட்டுவா. உனக்கு விரோதமாய் இருக்கிற மனிதர்களுடைய வாய்களை கட்டுவா. உனக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா சதியோசனை பண்ணுகிற மனிதர்களின் வாய்களை கட்டி கத்த உன்னை சேதமின்றி பாதுகாப்பார். ஒரு ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை சேதமின்றி பாதுகாப்பார். அப்போ சொல்றான், சீக்கிரமாய் தானியலை தூக்கி விடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது அவனை தூக்கி விட்டார்கள். இத்தனை ஆண்டுகள் அந்த கெபியில போடப்பட்ட ஒரு மனுஷனை உயிரோடு தூக்கினது இல்லைங்க. ஆனா இந்த வருஷம் இந்த முறை பக்தி உள்ள ஒரு மனுஷனை சிங்கத்தின் கெபியில போட்டார்கள். சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை, கெபியிலே சேதம் வரவில்லை, சிங்கங்கள் வாய் அடைக்கப்பட்டது. காரணம், தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் கெபிக்குள்ள இறங்கினதுனால, தானிக்குள் தேவ வல்லமையின் தேவ ஆவியானவர் அபிஷேகம் இருந்தபடினாலே கர்த்த தூதர்களை அனுப்பி அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். இன்னைக்கு உன்னை தூக்கி விடுகிற தேவன் ஆபத்துல இருந்து உன்னை பாதுகாப்பார். உன்னை சுற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும், தேவ வல்லமை நிறைந்திருக்கும். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல போய் இருக்கும்போது விறகுகளை எடுத்து அவன் பத்த வைத்துக் கொண்டிருந்த போது, தீ முட்டி கொண்டிருந்த போது ஒரு விஷபூச்சி அவனை கடித்தது என்று பார்க்கிறோம். எல்லாரும் நினைத்தாங்க, ஐயோ இவ்வளவுதான், இனிமேல் இவன் மறிக்க போகிறான் என்று சொல்லி நினைத்த போது வேதம் சொல்லுகிறது, அந்த விஷபூச்சியை அவன் உதறிவிட்டு அவன் தேவ ஊழியத்தை செய்தான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பக்தி உள்ள மனுஷனை எந்த ஆபத்தும் ஒரு காலமும் சேதப்படுத்தவே படுத்தாது. ஜெபிக்கிற மனிதனை ஒரு ஆபத்து சேதப்படுத்தாது. எலியாவை எந்த ஆபத்தும் சேதப்படுத்தவில்லை, மோசேயை எந்த ஆபத்தும் சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. மோசே தேவனோடு இணைந்திருந்தான், ஏனோக்கு தேவனோடு உறவாடி கொண்டு இருந்தான், ஆபத்து அவனை சேதப்படுத்தவில்லை. எலியா தேவனோடு கூட உறவாடி ஜெபித்து கொண்டு இருந்தான், பக்தியோடு இருந்தான், அவனை எந்த ஆபத்து சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களெல்லாம் பட்டியல் எடுத்து வேதத்தில் பாருங்க, அவன் இரவெல்லாம் ஜெபித்தான், ஒரு சேதம் வரவில்லை. ஏசு இரவெல்லாம் ஜெபித்தான், ஒரு சேதம் வரவில்லை. பக்தி உள்ளவனுக்கு ஒரு சேதம் வராது. சிங்கத்துல கெபியில போட்டாலும், அக்னி சுளையின் நடுவில் விழுந்தாலும் கர்த்தர் சேதமின்றி காப்பாற்றுவா. ஆபத்துல விழுந்த உன்னை தூக்கி விடுவார். ஒரு ஆமென் சொல்ல. சத்ருக்களை தூக்கி விடுகிற தேவ, சத்ருக்கள் மத்தியில சத்ருக்கள் தள்ளினாலும் கர்த்தர் நம்மை தள்ளாமல் தூக்கி விடுவா, நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது நாலாவது கார், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல அவர் மனுஷனாய் வாழ்ந்து, அவர் வாழ்ந்தபோது ஊழியத்தில் எத்தனை பேரை தூக்கி விட்டார் தெரியுங்களா? பலரை தூக்கி விட்டார். குஷ்டரோகியை தூக்கி விட்டார், திமிர்வாதக்காரனை தூக்கி விட்டார், மரித்தவனை தூக்கி விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், மத்தேயு 12 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12:11. அதற்கு அவர் 12:11, 12:11 அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால்
அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? அல்லேலூயா. ஆட்டை பார்க்கலாம் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாக இருக்கிறான், அதில் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சொஸ்தமாயிடுச்சு. அல்லேலூயா. இயேசு கேட்குறா, உங்களுக்குள்ளே ஒரு ஆடு இருக்குது, குழியில் விழுந்துருச்சு, சேத்துல விழுந்துருச்சு, ஒரு தண்ணியில் விழுந்துருச்சு, அதை நீங்கள் தூக்கி விடுவீங்களா இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் அதை காட்டிலும் மேன்மை இல்லையா? கர்த்தர் ஓய்வு நாளிலும் தேவனாயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கும் சிக்கப்பட்ட உன்னை தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ அவரை நம்பு, கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆட்டை தூக்கி விட நினைக்கிற, மாட்டை தூக்கி விடணும்னு நினைக்கிற, லூக்கா சுவிசேஷம் 14:5 உனக்கு ஒரு கழுதையாவது எருதாவது இருந்தால் அதை தூக்கி விடாமல் இருப்பாயா என்று கேட்டார். லூக்கா 14:5 வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, லூக்காஸ் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. அப்போ மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீ யார் எது மிருகத்தெல்லாம் தூக்கிவிட நன்மை செய்கிறாயே, மிருகங்களுக்கு நன்மை செய்கிறாய், மனுஷனுக்கு நன்மை செய்ய தேவையில்லையா? நாயை வளர்த்து சோறு போட தெரியுது, வீட்டில் பெத்த பிள்ளைக்கு சோறு போட தெரியல, பெத்த பிள்ளைக்கு சோறு போட தெரியல, கட்டின மனைவிக்கு சோறு போட தெரியல. அல்லேலூயா. குருவிக்கு சோறு போட தெரியுது, ஆட்டுக்கு சோறு போட தெரியுது, மாட்டுக்கு சோறு போட தெரியுது, அதெல்லாம் விழுந்தால் தூக்கிவிட தெரியுது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக தெரியுது, உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் விசாரிக்க உனக்கு தெரியலையே. ஆண்டு சொல்ற, நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. தூக்கிவிடு. நீ தூக்கி விட தெரியலையானா கர்த்தரே தூக்கி விடுவார். அல்லேலூயா. நீ கல் இருதயமாக இருந்து ஒரு மனுஷனை தூக்கி விடுறதுக்கு உனக்கு மனசு வரலையானா கர்த்தரே அவன் கூட இருந்து அவனை தூக்கி விடுவார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில் போட்டபோது கர்த்தரே அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. தூக்கிவிட உனக்கு ஆள் இல்லையா? கர்த்தரே அவனுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு நான் சொல்ல, உனக்கு தூக்கிவிட யாரும் இல்லை, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். கழுதை காட்டிலும் எருதவை காட்டிலும் ஆடுகளை காட்டிலும் மாடுகளை காட்டிலும் கர்த்தர் உன்னை விசேஷித்தவனாய் பார்த்திருக்கிறார். நிச்சயம் உனக்கு நன்மை செய்வார், உன்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க்ஸ் விசேஷம் 1:31 வாசிக்கும் போது, அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார், உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிச்சு. பேதுருவுடைய மாமியுடைய கையை பிடிச்சி தூக்கி விட்டாருங்க. நோயிலே படுத்துக்கிட்டு இருக்குது, ஜுரத்திலே படுத்துருக்குது. சில நேரத்தில் எல்லாருமே இப்படி தான் உட்காந்துருப்பான். எந்த கேளு தலைவலி, எதை கேளு வயிறு வலி, எப்போ பாருன்னு சொல்கிறோம், எப்போ பார்த்தாலும் சொல்கிறோம், எப்போ பார்த்தாலும் பலவீனம், வேலையே செய்கிறதில்ல, வேலை செய்ய முடியலை, காத்தா பலவீனம், 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 நோய், நோய், பலவீனம், பலவீனம், நோய். யாருமே உதவி சொல்லலை. இயேசு வர்றாரு, கையை பிடிச்சாரு, தூக்கினார், வியாதியெல்லாம் போச்சு, பலவீனம் போச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்தார். இப்பொழுது அவளுக்கு ஜுரம் நீங்கினது. உடனே இயேசுவுக்கு ஊழியம் செய்தார். அல்லேலூயா. ஊழியம் செய்தார். சுகம் கிடைச்சா, பலம் கிடைச்சா ஊழியம் செய், வேலையை செய், கர்த்தர் வேலையை செய். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையில் தேவனை உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனை உமை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ தூக்கி விடுகிற தேவன், நீ தூக்கி விடுகிற கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தூக்கிவிடும். ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவார்களானால் தூக்கிவிடுங்க. ஆபத்தில் இருந்தவர்களை தூக்கிவிடும். உன் பிரசன்னம் உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. எல்லா துக்கங்களையும் கவலையும் கஷ்டங்களும் போராட்டங்களையும் அப்புறப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் தெளிக்க, இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அது பாரு ரெக்கார்டில் இருக்கான்னு. அல்லேலூயா. ஜீசஸ் என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானுடைய அன்பைக்கும் சமாதான சந்தோஷம் பாதுகாவும் இன்றும் இன்றும் எப்பொழுது சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ். யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கை போடுங்க, கர்த்தருக்காக காணிக்கையை செலுத்துங்க, தசமபாகம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.